ஓம் சாந்தி. இன்று ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு அவ்யக்த பாப்தாதாவுடைய மகா வாக்கியங்களை நம்ம வந்து கேட்க இருக்கிறோம். பாபா இன்னைக்கு பூமியின் புனித நட்சத்திரங்கள் அப்படிங்கிறதை பற்றி சொல்லார். நாம் எல்லாரும் பூமியில் இருக்கக்கூடிய ஒளிர்விடக்கூடிய நட்சத்திரங்கள். பாபா சொல்றாரு, எப்படி அந்த வானத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நட்சத்திரங்களுடைய அமைப்பை பார்த்து இந்த காலகட்டம் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு ஆராய்ச்சி செய்துட்டு இருப்பாங்க. அந்த நட்சத்திரங்களுடைய தாக்கம் இந்த உலகத்தின் மீது இருக்கின்றது அப்படின்னு மனிதர்கள் அதனுடைய பிரபாவத்தில் வருகின்றார்கள். அதே போல பாபா சொல்றாரு, பூமியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் உங்களுடைய பிரபாவம், அதாவது உங்களுடைய ஒரு நல்ல ஒரு பாதிப்பு, ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இந்த உலகத்து மக்கள் மேலே, அந்த ஆத்மாக்கள் மேலே வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்றார். உங்களை பாபா சொல்றாரு, உங்களை அவர்கள் நம்பிக்கை நட்சத்திரங்களாக அவர்கள் வந்து பார்க்கின்றார்கள். நட்சத்திரங்களான பூமியின் புனித நட்சத்திரங்களான நீங்கள் எல்லா ஆத்மாக்களுக்கும் ஒரு சந்தோஷத்தினுடைய ஒரு சுவாசத்தை கொடுக்கணும், ஒரு அமைதியினுடைய ஒரு சுவாசத்தை வந்து கொடுக்கணும். எப்படி இந்த ஸ்தூலமான இந்த வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை பார்க்கறதுக்கு எல்லாரும் ஆசைப்படுறாங்க, அதே மாதிரி பாபா சொல்றாரு, ஒரு காலம் வரும் இந்த பூமியின் நட்சத்திரங்களான உங்களை பார்க்கறதுக்கு அவர்கள் வந்து ஆசைப்படுவார்கள், உங்களை வந்து கவனிக்க ஆரம்பிப்பாங்க. இந்த இயற்கையினுடைய நட்சத்திரங்களை ஆராய்ச்சி பண்ணி பண்ணி ஒரு நாள் களைப்படைஞ்சு போயிடுவாங்க, அப்புறம் அவங்க ஆன்மீக ஆராய்ச்சியில் அவர்கள் வந்து இறங்குவாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. அதற்காக பாபா என்ன ஒரு சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் உங்ககிட்ட ஏதாவது ஒரு சிறப்பு தன்மையை நீங்கள் கண்டறிஞ்சு அதில் நீங்கள் நல்ல ஒரு முழுமை நிலையை நீங்கள் வந்து அடைங்க, அதில் அதை வந்து சக்திசாலி ஆக்கும். உங்கள்கிட்ட எல்லா குணங்களும் இருக்குது, ஆனால் சிறப்பாக ஏதாவது ஒரு குணமோ ஒரு சக்தியோ அந்த ஒரு சிறப்புத்தன்மையை கண்டறிஞ்சு ஆராய்ச்சி பண்ணி அதில் நீங்கள் வந்து ஒரு முழுமை நிலையை அடைங்க. எப்படி ஒரு டாக்டர்ஸ்க்கு டாக்டர் படிப்பு படிக்கிறாங்க, ஆனால் அதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி பண்ணி அவங்க அந்த ஒரு பர்டிகுலர் துறையில் அவங்க வந்து சிறப்பானவர்களாக இருக்காங்க. அதே போல் பாபா சொல்கிறாரு, ஒரு சிறப்புத்தன்மையை நீங்கள் கண்டறிஞ்சு அதை நல்லா வளர்த்து கொண்டு அதில் சிறப்பானவர்களாக நீங்கள் வந்து அந்த ஒளி, அந்த ஒரு ஒரு ஒளி, அந்த ஒரு பிரகாசத்தை நீங்கள் வந்து ஜொலிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் பாபா இன்னைக்கு அற்புதமாக கான்ஃபரன்ஸ் எப்படி வந்து நடத்தணும் அப்படிங்கிறத பற்றிய டிப்ஸ் எல்லாம் வந்து சொல்லியிருக்காரு. ஸ்பீக்கர்ஸ், அதாவது பேச்சாளர்கள் வந்து எப்படி பேசணும், அந்த நம்ம ஆடியன்ஸாக உட்கார்ந்துருக்கக்கூடிய பிராமணர்கள் எப்படி வந்து அமர்ந்திருக்கணும், எப்படி நம்ம அமைதியினுடைய அந்த ஒரு பாஷையை வந்து நம்ம அங்கே பயன்படுத்தணும், ரொம்ப அழகாக அற்புதமான ஒரு ஒரு டிப்ஸ் பாபா கொடுத்துருக்காரு. அவசியம் எல்லோருமே வந்து நம்ம கேட்கணும் முழுமையாக. மேலும் பாபா சொல்றார், அந்த சக்திசாலியான ஒரு வாயுமண்டலத்தை உருவாக்குறதுக்கான ஒரு திட்டம் நீங்கள் வந்து செய்யுங்க. அப்பேற்பட்ட ஒரு வெற்றிகரமான இந்த ஒரு பொன்விழா ஆண்டனுடைய முரளி, அதனால் பாபா வந்து சொல்கிறாரு, அந்த மாதிரியான ஒரு அனுபவத்தை நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. டீச்சர்ஸ் கிட்ட பேசும்பொழுதும் பாபா வந்து சொல்கிறாரு, புதிய உலகத்தை உருவாக்குவதற்கு கருவியாக இருக்கிறீர்கள், ஆகவே அவ்வளோ சக்திசாலியான நிலை மூலமாக நீங்கள் புதிய உலகத்தை கொண்டு வரீங்க, அந்த அஸ்திவாரம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து இருக்கணும், ஏன்னா 21 பிறவிகளுக்கான கட்டடத்தை உருவாக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து பாபா சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் தந்தையினுடைய மனதில் குழந்தைகள் எப்பவுமே நிறைஞ்சிருக்காங்க, அதே போல குழந்தைங்களுடைய மனசிலும் எப்போதும் தந்தையின் நினைவு நிறைந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வாங்க, இன்றைய அவ்யக்த முரளியினுடைய அற்புதமான இந்த மகா வாக்கியங்களை முழுமையாக கேட்போம். ஓம் சாந்தி. 10/5/2020 ரிவைஸ் ஆஃப் 8/1/1986. பூமியின் புனித நட்சத்திரங்கள். இன்று ஞான சூரியனான தந்தை தமது அநேக வித சிறப்புகள் நிறைந்த விசேஷ நட்சத்திரங்களை பார்த்து கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு நட்சத்திரத்தின் சிறப்பும் உலகை மாற்றம் செய்வதற்கு வெளிச்சம் தரக்கூடியதாக இருக்கின்றது. இந்த காலத்தில் விசேஷமாக நட்சத்திரங்கள் பற்றிய ஆய்வை உலகத்தில் செய்கிறார்கள். ஏனென்றால் நட்சத்திரங்களின் பிரபாவம் பூமியின் மீது ஏற்படுகிறது. விஞ்ஞானிகள் ஆகாயத்தில் உள்ள நட்சத்திரங்களை ஆய்வு செய்கிறார்கள். பாப்தாதா தமது புனித நட்சத்திரங்களின் சிறப்புகளை பார்த்து கொண்டிருக்கின்றார். எப்போது ஆகாய நட்சத்திரங்கள் இவ்வளவு தூரத்தில் இருந்தபடி தமது நல்ல அல்லது கெட்ட பிரபாவத்தை பூமியின் மீது ஏற்படுத்த முடிகின்றதோ, அதே போல புனித நட்சத்திரங்கள் நீங்கள் இந்த உலகை மாற்றி அமைக்க
தூய்மையான சுகம் சாந்தி நிரம்பிய உலகை உருவாக்கும் பிரபாவத்தை எவ்வளவு எளிதாக ஏற்படுத்த முடியும்? நீங்கள் பூமியின் நட்சத்திரங்களாக இருக்கிறீர்கள். அவை ஆகாய நட்சத்திரங்களாக இருக்கின்றன. பூமியின் நட்சத்திரங்கள் நீங்கள் இந்த உலக பிரச்சனையிலிருந்து காப்பாற்றி சுகமான உலகை பொன்னுலகை உருவாக்கக்கூடியவர்கள். இந்த நேரம் இயற்கை மற்றும் மனிதர்கள் இருவரும் குழப்பங்களை விளைவிக்க நிமித்தமாக இருக்கிறார்கள். ஆனால் புருஷோத்தம ஆத்மாக்கள் நீங்கள் உலகிற்கு சுகமான சுவாசத்தை, அதாவது சந்தோஷத்தினுடைய ஒரு சுவாசத்தை, அமைதியின் சுவாசத்தை கொடுப்பதற்கு நிமித்தமாக இருக்கிறீர்கள். பூமியின் நட்சத்திரங்களாகிய நீங்கள் அனைத்து ஆத்மாக்களின் அனைத்து ஆசைகளையும் பூர்த்தி செய்யும் பிராப்தி சுரூப நட்சத்திரங்கள். அனைவரது நம்பிக்கையற்ற நிலையை நம்பிக்கையாக மாற்றம் செய்யும் சிறந்த நம்பிக்கை நட்சத்திரங்களாக இருக்கிறீர்கள். எனவே அமைதியின் நட்சத்திரமாகிய நான், புனித நட்சத்திரத்தின், சுகஸ்வரூப நட்சத்திரத்தின், சதா வெற்றி நட்சத்திரத்தின், அனைத்து ஆசைகளையும் பூர்த்தி செய்யும் நட்சத்திரத்தின், திருப்தியின் பிரபாவத்தை ஏற்படுத்தும் நட்சத்திரத்தின் பிரபாவத்தை ஏற்படுத்தும் பிரகாசம் மற்றும் ஜொலிப்பு எவ்வளவு இருக்கின்றது? இதை எல்லா ஒரு அனுபவத்தையும் அனுபவம் மற்றவங்களுக்கு செய்விக்கக்கூடிய அந்த ஒரு ஜொலிப்பு எவ்வளவு இருக்குது? எந்த அளவு பிரபாவத்தை ஏற்படுத்துகிறீர்கள்? பிரபாவத்தின் வேகம் எவ்வளவு என தமது சிறந்த பிரபாவத்தை சோதித்து பாருங்கள். எப்படி அந்த நட்சத்திரங்களின் வேகத்தை சோதித்து பார்க்கின்றார்களோ அதே போல தனது பிரபாவத்தின் வேகத்தை தானே சோதித்து பாருங்கள். ஏனென்றால் உலகத்திற்கு இந்த நேரம் புனித நட்சத்திரங்களான நீங்கள் அவசியமாக இருக்கின்றீர்கள். எனவே பாப்தாதா அனைத்து வித நட்சத்திரங்களையும் பார்த்து கொண்டிருந்தார். இந்த ஆன்மீக நட்சத்திரங்களின் கூட்டம் எவ்வளவு சிறந்ததாகவும் சுகம் நிறைந்ததாகவும் இருக்கின்றது. அப்படி தம்மை பிரகாசித்து கொண்டிருக்கும் நட்சத்திரங்களாக உணர்ந்திருக்கிறீர்களா? அந்த நட்சத்திரங்களை பார்க்க எவ்வளவு ஆசையோடு இருக்கிறார்கள்? அதே போல இப்போது அப்படிப்பட்ட நேரம் வருகின்றது. அதனால் புனித நட்சத்திரங்கள் உங்களை காண அனைவரும் ஆசைப்படுவார்கள். இந்த அமைதியின் பிரபாவம், சந்தோஷத்தினுடைய பிரபாவம், அசையாமல் இருப்பதற்கான பிரபாவம் எங்கிருந்து வருகிறது என நட்சத்திரங்கள் உங்களை தேடுவார்கள். இதையும் ஆராய்ச்சி செய்வார்கள். இப்போது இயற்கை ஆராய்ச்சி செய்வதில் மூழ்கியிருக்கிறார்கள். எப்போது இயற்கை ஆராய்ச்சி செய்து களைப்படைந்து விடுகின்றார்களோ அப்பொழுது இந்த ஆன்மீக ஆராய்ச்சி செய்யும் எண்ணம் வரும். அதற்கு முன்பாக புனித நட்சத்திரங்கள் நீங்கள் தன்னை நிறைந்தவராக மாற்றிவிடுங்கள். ஏதாவது ஒரு குணத்தின் அமைதி அல்லது சக்தியின் விசேஷத்தை, தமக்குள் நிறைக்கும் சிறப்பை தீவிர வேகத்தில் தயார் செய்யுங்கள். நீங்களும் ஆராய்ச்சி செய்யுங்கள். எல்லா குணங்களும் இருக்கின்றன. இருந்த போதிலும் குறைந்தது ஏதாவது ஒரு குணத்தின் சிறப்பால் தம்மை அந்த விசேஷத்தால் நிறைந்தவராக ஆக்குங்கள். எப்படி மருத்துவர்கள் இருக்கிறார்கள், அவரிடம் பொதுவாக வியாதிகளின் ஞானம் இருக்கின்றது. எனினும் கூடவே ஏதாவது ஒன்றின் விசேஷ ஞானம் இருக்கின்றது. அந்த விசேஷத்தின் காரணத்தால் பெயர் பெற்றவராக மாறிவிடுகிறார்கள். எனவே அனைத்து குணங்களும் நிறைந்தவராக மாறியே தீர வேண்டும். இருந்தும் ஒரு விசேஷத்தை விசேஷ ரூபத்தில் அனுபவத்தில் கொண்டு வந்து சேவையில் கொண்டு வந்து முன்னேறி செல்லுங்கள். எப்படி பக்தியிலும் ஒவ்வொரு தேவியின் மகிமையில் ஒவ்வொருவரின் சிறப்பும் வெவ்வேறாக பாடப்படுகிறது, மேலும் பூஜையும் அந்த சிறப்பின்படி நடக்கின்றது. எப்படி சரஸ்வதியை விசேஷமாக கல்வியின் கடவுள் என ஏற்றுக்கொண்டு பூஜை செய்கிறார்கள், அவர் சக்திகளின் சொரூபமாகவும் இருக்கின்றார். எனினும் விசேஷமாக கல்வியின் தேவி என சொல்லி பூஜை செய்கிறார்கள். லக்ஷ்மியை செல்வத்தின் தேவி என்று சொல்லி பூஜை செய்கிறார்கள்.
அதேபோல தமக்குள் அனைத்து குணங்களும் அனைத்து சக்திகளும் இருந்தபோதும் ஒரு சிறப்பு தன்மையின் மீது விசேஷ ஆராய்ச்சி செய்து தன்னை பிரபாவசாலியாக்குங்கள். இந்த வருடம் ஒவ்வொரு குணத்தை குறித்தும் ஒவ்வொரு சக்தியை குறித்தும் ஆராய்ச்சி செய்யுங்கள். ஒவ்வொரு குணத்தின் ஆழத்திற்கு செல்லுங்கள். ஆழத்திற்கு செல்வதால் அதன் பெருமையை அனுபவம் செய்ய முடியும். நினைவின் அலைகள், நினைவின் நிலைகளை குறித்து, முயற்சியின் நிலைகளை குறித்து ஆழமாக ஆராய்ச்சி செய்யுங்கள். ஆழத்திற்கு செல்லுங்கள். ஆழமான அனுபவங்களை பெறுங்கள். அனுபவ கடலின் அடித்தளத்திற்கு செல்லுங்கள். வெறும் மேலோட்டமான அலைகளில் தவழும் அனுபவி ஆகுவது சம்பூர்ண அனுபவம் கிடையாது. மேலும் உள்முகமாக ஆகி ஆழமான அனுபவங்களின் இரத்தனங்களினால் புத்தியை நிறைத்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இப்பொழுது பிரத்யட்சதாவினுடைய நேரம், அதாவது வெளிப்படும் நேரம் நெருங்கி வருகின்றது. நிறைவாக ஆகுங்கள், முழுமையாக ஆகுங்கள். அப்பொழுது அனைத்து ஆத்மாக்களுக்கும் முன்பாக அறியாமையின் திரையை விளக்க முடியும். உங்கள் சம்பூர்ண நிலையின் பிரகாசத்தினால் இந்த திரை, அதாவது மற்ற ஆத்மாக்களுடைய அறியாமைங்கிற திரை, உங்கள் சம்பூர்ண நிலையின் பிரகாசத்தினால் இந்த திரை தாமாகவே விலகிவிடும். எனவே ஆராய்ச்சி செய்யுங்கள், சர்ச் லைட் ஆகுங்கள். அப்பொழுதே பொன்விழா கொண்டாடியதாக சொல்வார்கள். பொன்விழாவின் சிறப்பாக ஒவ்வொருவர் மூலமாகவும் இது அனுபவமாக வேண்டும். திருஷ்டி மூலமாக பொன்னான சக்திகளின் அனுபவம் ஏற்பட வேண்டும். அப்படி ஒளிக்கிரணங்கள் ஆத்மாக்களை பொன்னாக மாற்றக்கூடிய சக்தி கொடுக்கின்றது என்பதை அனுபவம் செய்ய வேண்டும். அதாவது ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு செயலும் தங்கமாக இருக்க வேண்டும். பிறரை தங்கமாக மாற்ற தன்னை கருவியாக உணர வேண்டும். இந்த பொன்விழா ஆண்டில் தன்னை தங்க நாதரின் குழந்தை, அதாவது பாரஸ்நாத்னுடைய குழந்தை, மாஸ்டர் பாரஸ்நாத், மாஸ்டர் தங்கநாதனாக தன்னை உணருங்கள். எப்படிப்பட்ட இரும்பு போன்ற ஆத்மாவாக இருந்தாலும் தங்கத்தின் சகவாசத்தால் இரும்பும் தங்கமாக மாறிவிட வேண்டும். இவர் இரும்பாக இருக்கிறார் என நினைக்காதீர்கள். நான் தங்கமாக இருக்கின்றேன் என்பதை உணருங்கள். தங்கத்தின் வேலையே இரும்பையும் தங்கமாக மாற்றுவது. இதே லட்சியத்தையும் இதே லட்சணத்தையும் எப்பொழுதும் நினைவில் வைக்க வேண்டும். அப்போது புனித நட்சத்திரங்களின் பிரபாவம் உலகத்தின் கண்களில் படும். இப்போது இந்த நட்சத்திரம் வருகிறது என எண்ணி அந்த ஏழை மனிதர்கள் பயப்படுகிறார்கள். அந்த நட்சத்திரத்தை வைத்து கணித்து பயப்படுகிறார்கள். பின்னர் புனித நட்சத்திரங்கள் வருவதை எண்ணி மகிழ்ச்சி அடைவார்கள். நாலாபுறமும் உலகில் புனித நட்சத்திரங்களின் ஜொலிப்பு அனுபவமாகும். அப்போது அனைவருடைய வாயிலிருந்தும் அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள், வெற்றி நட்சத்திரங்கள் வந்துவிட்டன, சுகம் சாந்தியின் நட்சத்திரங்கள் வந்துவிட்டன என்ற சப்தம் வெளிவரும். இப்போது தொலைநோக்கி கருவிகளை கொண்டு பார்க்கிறார்கள் இல்லையா? பிறகு மூன்றாவது கண் மூலமாக, தெய்வீக கண் மூலமாக பார்ப்பார்கள். ஆனால் இந்த வருடம் தயாராகுவதற்கான வருடமாக இருக்கின்றது. நல்லபடியாக தயாராக வேண்டும். நல்லது நிகழ்ச்சிகளில் என்ன செய்வீர்கள்? பாப்தாதாவும் வதனத்தில் காட்சிகளை எழுப்பினார். காட்சி என்னவாக இருந்தது? மாநாட்டு மேடையில் பேச்சாளர்களை உட்கார வைக்கிறீர்கள் இல்லையா? மாநாட்டு மேடை என்றால் பேச்சாளர்களின் மேடை. அப்படித்தானே ஏற்பாடு செய்கிறீர்கள்? தலைப்பிற்கு ஏற்றவாறு எப்போதும் சொற்பொழிவு செய்து வருகின்றீர்கள். மேலும் நன்றாக செய்கிறீர்கள். ஆனால் இந்த பொன்விழாவில் பேசும் நேரம் குறைவாகவும் பிரபாவம் அதிகமாகவும் இருக்க வேண்டும்.
அந்த நேரத்தில் வெவ்வேறு பேச்சாளர்கள் தமது பிரபாவசாலி பேச்சுக்களை பேசட்டும், அதற்குரிய ஏற்பாடுகளை செய்யுங்கள். ஒரு நாள் விசேஷமாக அரை மணி நேரத்திற்கு இந்த நிகழ்ச்சி வையுங்கள். மேலும் வெளி பேச்சாளரோ அல்லது விசேஷ பேச்சாளரோ அவரது நிகழ்ச்சி நடக்கட்டும், ஆனால் ஒரு நாள் அரை மணி நேரத்திற்கு மேடையின் முன்பகுதியில் வெவ்வேறு வயதினரை, அதாவது ஒரு சிறிய குழந்தை, ஒரு குமாரி, ஒரு பவித்ர தம்பதி, ஒரு குடும்பத்தை நடத்தும் தம்பதி, ஒரு பெரியவர் என இருக்கட்டும், அவர்கள் பிறை வடிவில் மேடையில் அமர்ந்திருக்கட்டும். மற்றும் மேடையின் வெளிச்சம் அதிகமாக இருக்கக்கூடாது, சாதாரணமாக இருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் மூன்று மூன்று நிமிடங்களில் தனது விசேஷமான கோல்டன் வாக்கியங்களை சொல்ல வேண்டும். அதாவது சிறந்த வாழ்க்கையை உருவாக்க தனக்கு எந்த தங்க வாக்கியங்கள் கிடைத்தன, அதன் மூலம் தனது வாழ்வு எப்படி உருவாக்கப்பட்டது என்பதை அவர்கள் அதில் சொல்ல வேண்டும். குழந்தைகளுக்கு எந்த தங்க வாக்கியங்கள் கிடைத்திருக்கின்றன என்பதை சிறிய குமாரர், அதாவது சிறுவன் அல்லது சிறுமி சொல்லட்டும். குமாரி வாழ்விற்கு எந்த தங்க வாக்கியங்கள் கிடைத்திருக்கின்றது? பிரம்மச்சாரி தம்பதியருக்கு எந்த தங்க வாக்கியங்கள் கிடைத்திருக்கின்றன? இல்லறத்தில் இருக்கும் டிரஸ்டி ஆத்மாக்களுக்கு எந்த தங்க வாக்கியங்கள் கிடைத்திருக்கின்றன? வயதான பெரியவர்களுக்கு எந்த தங்க வாக்கியங்கள் கிடைத்திருக்கின்றன என்பதை அவர்கள் மும்மூன்று நிமிடங்கள் சொல்ல வேண்டும். ஆனால் கடைசியில் தங்க வாக்கியங்களை ஸ்லோகத்தின் வடிவில் சபையில் உள்ள எல்லோரையும் சொல்ல வைக்க வேண்டும். மேலும் யாருக்கு பேச வேண்டிய முறை வருகிறதோ அவர்கள் மீது விசேஷ வெளிச்சம் கொடுக்க வேண்டும். அப்போது தாமாகவே அனைவருடைய கவனமும் அவர் மீது போகும். ஸ்லோகத்தின் பிரபாவம் ஏற்பட வேண்டும். எப்படி யாராவது டிராமா செய்கிறார்கள் இல்லையா, அதே போல காட்சி இருக்க வேண்டும். பேசட்டும், ஆனால் அது காட்சியின் வடிவில் இருக்க வேண்டும். மூன்று நிமிடங்களுக்கு அதிகமாக பேசக்கூடாது, அதற்கு முன்கூட்டியே தயார் செய்திருக்க வேண்டும். அடுத்த நாள் பிறகு இதே போல வெவ்வேறு துறையை சேர்ந்தவர்கள் இருக்கட்டும், ஒருவர் டாக்டராக இருக்கட்டும், ஒருவர் பிஸ்னஸ்மேனாக இருக்கட்டும், ஒருவர் ஒரு ஆபீசராக இருக்கட்டும், அப்படி வெவ்வேறு துறையை சார்ந்தவர்கள் மும்மூன்று நிமிடங்கள் பேச வேண்டும். ஒருவர் ஆபீசர் என்ற டியூட்டி செய்த பொழுதும் எந்த முக்கிய தங்க தாரணையினால் தனது காரியத்தில் வெற்றிகரமாக இருக்கின்றார் என்பதை சொல்ல வேண்டும். அந்த வெற்றியின் முக்கிய கருத்துக்களை தங்க வாக்கியங்கள் வடிவில் சொல்ல வேண்டும். அதுவும் பேச்சுதான், எனினும் அது செய்யப்படும் விதம் சற்று வித்தியாசமாக இருப்பதால் இந்த ஈஸ்வரிய ஞானம் எவ்வளவு விசாலமாக இருக்கிறது, மேலும் ஒவ்வொரு வர்க்கத்திற்கும் என்ன விசேஷத்தன்மை இருக்கின்றது என்ற மூன்று மூன்று நிமிட அனுபவத்தை அனுபவமாக சொல்லக்கூடாது, ஆனால் அநேக அனுபவத்தை பெற வைக்க வேண்டும். சூழல் அப்படி அமைதியாக இருக்க வேண்டும். அதனால் கேட்பவர்களுக்கு இடையே பேசி சலசலப்பு ஏற்படுத்த தைரியம் வரக்கூடாது. எவ்வளவு நேரம் நிகழ்ச்சி நடக்கின்றதோ அவ்வளவு நேரம், டிராஃபிக் கண்ட்ரோல் நேரத்தில் பாடல் ஒலிக்கும் பொழுது அனைவரும் எப்படி அமைதியான வாயுமண்டலத்தை உருவாக்குகிறீர்களோ அதே போல இந்த முறை இந்த வாயுமண்டலத்தை சக்திசாலியாக மாற்ற வாயால் பேசக்கூடாது, ஆனால் அமைதியின் பாஷை வேண்டும் என ஒவ்வொரு பிராமணரும் லட்சியம் கொள்ள வேண்டும். நானும் ஒரு பேச்சாளராக இருக்கின்றேன், கட்டுப்பட்டு இருக்கின்றேன் என உணர வேண்டும். அமைதியின் பாஷை குறைந்தது கிடையாது. இந்த பிராமணர்களின் வாயுமண்டலம் மற்றவர்களையும் அதே அனுபவம் பெற வைக்கின்றது.
எந்த அளவு முடியுமோ அந்த அளவு மற்ற வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு சபை நடக்கும் நேரத்தில் அனைத்து பிராமணர்களும் வாயுமண்டலத்தை உருவாக்க ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். ஒருவேளை ஒருவருக்கு அப்படிப்பட்ட டியூட்டி இருந்தால் அவர் முன்னால் உட்காரக்கூடாது, முன்னால் சலசலப்பு ஏற்படுத்தக்கூடாது. 3 மணி நேர பட்டு என புரிந்து கொள்ளுங்கள். அப்பொழுது சொற்பொழிவு நன்றாக இருந்தது என சொல்ல மாட்டார்கள், மாறாக நல்ல உணர்வு வந்தது என்று சொல்வார்கள். பேச்சோடு உணர்வுகளும் வர வேண்டும் இல்லையா? பிராமணர்கள் யாரெல்லாம் வருகின்றார்களோ அவர்கள் நாம் பட்டிக்கு வருகிறோம் என உணர்ந்து வர வேண்டும். மாநாட்டிற்கு வந்தாலும் பாபா என்ன சொல்றாரு, பட்டிக்கு வந்திருக்கோன்னு ஒவ்வொரு பிராமண ஆத்மாவும் உணரணும். மாநாட்டை பார்க்க வரக்கூடாது, ஆனால் ஒத்துழைப்பு தருபவர்களாக வர வேண்டும். அதாவது நல்ல ஒரு சக்திசாலியான வாயு மண்டலத்தை உருவாக்குறதுக்கு ஒத்துழைப்பு தரவங்களா தன்னை உணரணும். எனவே இந்த மாதிரியான வாயு மண்டலத்தை சக்திசாலியாக மாற்றுங்கள். அதனால் எப்பேற்பட்ட குழப்பமான ஆத்மாக்களும் சற்று நேரமாவது அமைதி மற்றும் சக்தியை அனுபவம் பெற்று செல்ல வேண்டும். அதனால் இது 3000 பேர் சபை அல்ல, ஆனால் ஃபரிஷ்தாக்களின் சபை என தோன்ற வேண்டும். கலை நிகழ்ச்சிகள் நடக்கும் பொழுது சிரிக்கலாம், கலகலப்பாக இருக்கலாம், ஆனால் மாநாடு நடைபெறும் நேரத்தில் சக்திசாலி வாயு மண்டலம் இருக்க வேண்டும். அப்போது வரும் மற்றவர்களும் அதற்கு தக்கபடி பேசுவார்கள். எப்படி வாயு மண்டலம் இருக்கின்றதோ அதற்கு தக்கபடி சொற்பொழிவாற்றும் மற்றவர்களும் அதே வாயு மண்டலத்திற்குள் வந்து விடுகிறார்கள். எனவே குறைந்த நேரத்தில் நிறைய பொக்கிஷங்களை வழங்கும் நிகழ்ச்சிகளை திட்டமிடுங்கள். ஷார்ட் அண்ட் ஸ்வீட். ஒருவேளை நமது பிராமணர்கள் மெதுவாக பேசினால் மற்ற வெளியில் இருந்து வருபவர்களும் மெதுவாக பேசுவார்கள். நல்லது. இப்போது என்ன செய்வீர்கள்? தன்னை விசேஷ நட்சத்திரமாக வெளிப்படுத்துவீர்கள் இல்லையா? எனவே இந்த பொன்விழா வருடத்தை விசேஷமாக தன்னை நிறைவாகவும் முழுமையாகவும் மாற்றுவதற்கான வருடமாக கொண்டாடுங்கள். தாமும் குழப்பமடையாதீர்கள், மற்றவரையும் குழப்பாதீர்கள். குழப்பத்தை தோற்றுவிக்கும் இயற்கை நிகழ்வுகள் நிறைய இருக்கின்றன. இந்த இயற்கை தனது வேலையை செய்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் உங்கள் வேலையை செய்யுங்கள். நல்லது. சதா புனித நட்சத்திரமாக மாறி உலகை சுகம் அமைதி நிறைந்ததாக மாற்றக்கூடிய மாஸ்டர் தங்கநாதராக ஆகி தங்க உலகை உருவாக்கக்கூடிய, அனைவரையும் தங்கமாக மாற்றக்கூடிய, சதா அனுபவ கடலின் அடியில் சென்று அனுபவங்களின் இரத்தினங்களினால் தன்னை நிறைத்து கொள்ளக்கூடிய, சர்ச் லைட் ஆகி அஞ்ஞான திரையை விளக்கக்கூடிய, அப்படி தந்தையை வெளிப்படுத்தும் விசேஷ நட்சத்திரங்களுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். டீச்சர்களோடு புது உலகை உருவாக்க கான்ட்ராக்ட் எடுத்திருக்கிறீர்கள் இல்லையா? புது உலகை உருவாக்க புதிய ஊக்கம், புதிய உற்சாகம் எப்பொழுதும் இருக்கின்றதா, அல்லது விசேஷ சந்தர்ப்பங்களில் மட்டும் உற்சாகம் வருகின்றதா? அவ்வப்பொழுது ஏற்படும் ஊக்கம் உற்சாகத்தின் மூலமாக புதிய உலகை ஸ்தாபனை செய்ய முடியாது. எப்போதும் ஊக்கம் உற்சாகத்தில் இருப்பவரே புதிய உலகை உருவாக்க கருவியாக இருக்கிறார்கள். எந்த அளவு புதிய உலகிற்கு அருகில் வந்து கொண்டே இருக்கிறீர்களோ அந்த அளவு புதிய உலகின் விசேஷ பொருட்கள் அதிகமாகிக் கொண்டே போகும். புதிய உலகிற்கு வருபவர்களும் நீங்களே, புதிய உலகை உருவாக்குபவர்களும் நீங்களே. எனவே உருவாக்குவதற்கு சக்திகளும் தேவைப்படுகின்றன. நேரத்தை கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் யார் சக்திசாலி ஆத்மாக்களாக இருக்கிறார்களோ அவர்கள் சதா தடைகளை தகர்த்து முன்னேறி கொண்டே இருக்கிறார்கள். எனவே புது உலகின் அப்படிப்பட்ட அஸ்திவாரமாக இருக்கிறீர்களா? ஒருவேளை அஸ்திவாரம் சரியாக இல்லை என்றால் கட்டடம் என்னவாக ஆகும்? எனவே புதிய உலகை உருவாக்கும் பணி செய்பவர்கள் யாரோ அவர்கள் முயற்சி செய்து அஸ்திவாரத்தை உறுதியாக ஆக்க வேண்டும்.
அந்த மாதிரி உறுதியாக ஆக்குங்கள். அதனால் 21 பிறவிகள் வரை கட்டடம் எப்பொழுதும் நன்றாக இருக்க வேண்டும். எனவே தமது 21 பிறவிகளுக்கு கட்டடத்தை தயார் செய்து வைத்திருக்கிறீர்கள் இல்லையா? நல்லது. அடுத்த ஒரு குரூப்போட, தந்தையின் இதய சிம்மாசன ஆத்மாக்கள் என தங்களை அனுபவம் செய்கிறீர்களா? இந்த நேரம் இதய சிம்மாசனதாரியாக இருக்கிறீர்கள், பின்னர் உலக ராஜ்ய சிம்மாசனதாரியாக இருப்பீர்கள். யாருடைய உள்ளத்தில் ஒரு தந்தையின் நினைவு நிறைந்திருக்கிறதோ அவரே இதய சிம்மாசனதாரி ஆகுகின்றார். எப்படி தந்தையின் உள்ளத்தில் எப்பொழுதும் குழந்தைகள் நிறைந்து இருக்கின்றார்களோ, அதே போல குழந்தைகளின் உள்ளத்தில் தந்தையின் நினைவு எப்போதும் தாமாகவே இருக்க வேண்டும். தந்தையை தவிர வேறு என்னதான் இருக்கின்றது? எனவே இதய சிம்மாசனதாரியாக ஆகியிருக்கின்றேன் என்ற போதையிலும் மகிழ்ச்சியிலும் இருங்கள். நல்லது. விடைபெறும் நேரம் காலை 6 மணி, குருவார் வியாழக்கிழமை. அது நாலாபுறங்களிலும் உள்ள ஸ்னேகி சகயோகி குழந்தைகள் மீது, அதாவது அன்பான ஒத்துழைப்பு கொடுக்கும் குழந்தைகள் மீது எப்பொழுதும் விருக்ஷபதியினுடைய, விருக்ஷபதி அப்படின்னா மரத்திற்கு தலைவர், விருக்ஷபதியினுடைய குருவினுடைய திசை இருக்கவே இருக்கிறது. மேலும் இந்த குரு திசையால் மற்றவரை சிறந்தவராக மாற்றும் சேவையில் முன்னேறி கொண்டே இருக்கின்றீர்கள். சேவை மற்றும் நினைவு இரண்டிலும் சிறப்பாக வெற்றி பெறுகிறீர்கள், மேலும் பெற்றுக்கொண்டே இருப்பீர்கள். குழந்தைகளுக்கு சங்கம யுகமே குருவின் வேளையாக இருக்கின்றது. சங்கம யுகத்தின் ஒவ்வொரு நொடியும் குருவினுடையதாக, அதாவது பாக்கியம் தருவதாக இருக்கின்றது. எனவே பாக்யவானாக இருக்கிறீர்கள், பகவானுடையவராக இருக்கிறீர்கள், பாக்யத்தை உருவாக்குபவர்களாக இருக்கிறீர்கள், பாக்யவான் உலகிற்கு அதிபதியாக ஆகி இருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட சதா பாக்யவான் குழந்தைகளுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். இன்றைய வரதானம், பாபா இன்னைக்கு நமக்கு வரதானம் கொடுக்குறாரு, சகஜ யோகி பவ அப்படின்னு. இப்போ சகஜ யோகி ஆகிறதுக்காக இன்னைக்கு பாபா ஒரு யுக்தி, ஒரு வழிமுறை நமக்கு வந்து சொல்கிறார். என்ன அப்படின்னா, நீங்கள் ஈஸ்வரிய மரியாதைகளை கடைபிடிக்கிறதனுடைய ஆதாரத்தில் நீங்கள் மற்றவங்க எல்லாருக்குமே நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக திகழக்கூடிய ஒரு சகஜ யோகின்னு சொல்கிறார். வரதானம் ஈஸ்வரிய மரியாதைகளின் ஆதாரத்தில் உலகின் முன் உதாரணமாக திகழும் சகஜ யோகி பவ. உலகின் முன் உதாரணமாக திகழ அமிர்த வேளையில் இருந்து இரவு வரை ஈஸ்வரிய மரியாதைகளாக எவை இருக்கின்றனவோ அதன்படி நடந்து கொண்டே இருங்கள். விசேஷமாக அமிர்த வேளையின் மகத்துவத்தை அறிந்து அந்த நேரம் சக்திமிக்க நிலையை உருவாக்குங்கள். அப்பொழுது முழு நாளின் வாழ்க்கை மகத்துவம் வாய்ந்ததாக மாறிவிடும். எப்போது அமிர்த வேளையில் விசேஷமாக தந்தையின் சக்தியை நிரப்பிக் கொள்கின்றீர்களோ அப்பொழுது சக்தி சுரூபமாக நடந்து கொள்வதால் எந்த ஒரு காரியமும் கடினமாக அனுபவமாகாது. மேலும் மரியாதை பூர்வமாக வாழ்க்கையை கழிப்பதால் சகஜ யோகி நிலையும் தாமாகவே உருவாகிவிடும். பிறகு உலகம் உங்கள் வாழ்க்கையை பார்த்து தங்கள் வாழ்க்கையை உருவாக்குவார்கள். ஸ்லோகன், தனது நடத்தை மற்றும் முகத்தால் தூய்மையின் சிறப்பை அனுபவம் செய்ய வையுங்கள். தனது நடத்தை மற்றும் முகத்தால் தூய்மையின் சிறப்பை அனுபவம் செய்ய வையுங்கள். ஓம் சாந்தி.